வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேச போகிறோம்னா மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ வீக்லியா, ஸோ வீக்லி அப்டேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னால், ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து மேக்டெக்தமிழ் இங்கே வந்து நோட்ராமா நோ கிளிக் பேட் பண்ண டெக். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களை, நீங்கள் நம்ம சேனல் மோதல் பார்க்கறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு முதலாம் வச்சிடும். வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுறா. ஏன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் இல்லை அனலைஸ் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கெச்சிட்டு தான் மறக்காம அந்த லைக் பண்ணை தட்டி விடுங்க. அது தடுத்தால நம்மளோட மோட்டிவேஷன் பார்த்திங்கன்னா எப்போவுமே 100x இருக்குது. ஸோ மறக்காம அந்த லைக் பண்ணை தட்டி விடுங்கன்னு சொன்னால் இந்த டாபிக் உள்ளே போகலாம். ஸோ மார்க்கெட் பற்றி பேசணும் ஓகேங்களா. ஸோ பிட்காயின் நாவிட சமயத்தில் பார்த்தீங்கன்னா $38,000 இருக்கு, கிட்டத்தட்ட 29,07,000. ஸோ பிட்காயின் வந்து இந்த சப்போர்ட் ஹோல்டு பண்ணால் அது வந்து பொறுத்தா பார்க்கணும். ஏன்னா நேற்று வந்து ஒன் ஹவர் சார்ட்டில் ஏற்கனவே சொன்னீங்கன்னா இப்படி இம்பார்ட்டன் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 37,300 to 37,400 ஜோனுட்டு. ஸோ அங்கே வந்து பிட்காயின் வந்தது நேற்று. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் எடுத்துருக்குன்னு சொன்னால் விச் இஸ் அ குட் திங். பட் குட் திங் இல்லை எதுன்னு கேட்டிங்கன்னா டவுன் ட்ரெண்டு. ஸோ அப்படி கீழே அடிச்சு ஒரு லோவர் ஹைஸ் வந்து பிட்காயின் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு, விச் இண்டிகேட்ஸ் அ பேர் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ஹவர் சார்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு பேரிஷ் ஃப்ளாக் வந்து நேற்று க்ரியேட் ஆனது. அது வந்து பர்ஃபெக்டாக பிளே ஆனது இல்லைங்களா. ஸோ அப் டு 37,300 to 37,400 சப்போர்ட் ஜோன் இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து இப்போ பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் என்ன இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து 4 hour சார்ட்டுக்கு மூவ் ஆகலாம். ஸோ இந்த 4 hour சார்ட்டில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நான் சப்போர்ட் சொல்லிட்டேன் இப்படி 37,300 to 37,400 ஜோன் இல்லைங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பிட்காயின் வந்து இப்போது ஒரு ஃபாலிங் வச்சில் மூவ் ஆகிட்டு இருக்கு. நான் மூணு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு சொன்னால் இந்த மாதிரி 4 hour சார்ட்டில் ஒரு ஃபாலிங் வச்சில் மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலிங் வச்சிலே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், அப்பர் ட்ரெண்ட் லைன் ஆஃப் த ஃபாலிங் வச்சு இல்லைங்களா. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிப் லெவல். அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, 39,400 to 39,600 அந்த ஒரு ஜோனில் இருக்குது. பட் இந்த ஃபாலிங் வெஜ் வந்து பிரேக் அவுட் பண்ணுமா அது வந்து பொறுத்தாக பார்க்கணும். ஏன்னா அந்த பிரேக் அவுட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வால்யூமில் தான் பிரேக் அவுட் ஆகணும். அப்படின்னு ஹை வால்யூமில் பிரேக் அவுட் ஆனால் தான் அந்த ஃபாலிங் வெஜ் பிரேக் அவுட் ஆகும், நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 39,400 to 39,600 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வால்யூம் அப்படி மேட்ச் ஆகலைன்னா கண்டிப்பாக இது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் அவுட்டாக தான் இருக்கும். மறுபடியும் பெரிய ஒரு ரெட் கேண்டல் வரதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஜாக்கிரதையாக யார் யார் ஃபியூச்சர்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ லிவரேஜ் வந்து போடாதீங்க, அப்புறமா அவ்வளோ மார்ஜினில் கூட போடாதீங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. அப்புறமா ஸ்பாட் ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக பை த டிப் பை டி பாப்பாவது டிசிஏ பண்ணி ஆர்சிஏ பண்ணி கண்டிப்பாக அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு சொல்லலாம். அதே ஒரு அந்த 4 hour சார்ட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா ஒரு புலிஷான டைவர்ஜன்ஸ் தெரிய வருது. மூணு நாள் அஞ்சு நாளாக இந்த மாதிரி நாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புலிஷ் டைவர்ஜன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஒரு அப்வர்ட் மூமெண்ட்டும் கிடையாது மார்க்கெட்டில். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி புலிஷ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரிஷ் பேட்டர்ன்ஸ்னால் கம்மியாக வந்து ப்ளே அவுட் ஆகும். பட் பேரிஷ் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டைம் டு டைம் வந்து ப்ளே அவுட் ஆகிடும். ஏன் அந்த காரணம் கூட நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது நீங்கள் பார்க்கலனா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளியராக சொல்லியிருக்கேன் ஏன் பேரிஷ் பேட்டர்ன்ஸ் வந்து ஈஸியாக இல்லை பர்ஃபெக்டாக வந்து ப்ளே அவுட் ஆகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சார்ட்டு. ஏன்னா நாளைக்கு காலையில் 5 o'clock பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகுது. அது எந்த டைமில் அதாவது எங்கே க்ளோஸ் ஆகணும் அது வந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டல் வந்து 20 weekly மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ $42,000 கிட்டே இருக்குது அந்த வீக்லி 20 மூவிங் ஆவரேஜ் அந்த பிங்க் லைன் சொல்லலாம். அப்புறமா ஒரு பேரிஷ் க்ராஸ் கூட இருக்குது. இந்த க்ராஸ் ஓவர் ஆகிட்டு யோலை வட்டி அந்த டம்ப் ஆகிருக்கு. அது கூட நான் வந்து கண்டிப்பாக எவ்ரி வீக்லி வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் அது கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கூட நான் சொல்கிறேன், ஸோ இந்த மாதிரி பேரிஷ் க்ராஸ் அதாவது 50 weekly மூவிங் ஆவரேஜ் வந்து 20 weekly மூவிங் ஆவரேஜ்க்குன்னா மேலே வந்துச்சுன்னா இப்படி வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெத் க்ராஸ்னு சொல்லுவாங்க வீக்லி சார்ட்டில். ஸோ அது வந்து ப்ளே அவுட் ஆகும்போது கண்டிப்பாக ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி படி வந்து பார்த்திங்கன்னா டம்ப் ஆகி ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போது அது இன்வாலிடேட் பண்ணோம்னா கண்டிப்பாக 42,000 மேலே வந்து வீக்லி கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ இது க்ளோஸ் ஆகுமா அது வந்து பொறுத்திருந்தால் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மந்த்லி கேண்டல் அதாவது மந்த்லி சார்ட்டில் பேசலாம். ஸோ நேதனா சொல்லியிருந்தோம் இப்படி மந்த்லி கேண்டல் பார்த்திங்கன்னா அந்த 20 monthly மூவிங் ஆவரேஜ்க்குன்னா கீழே இருக்குது. ஸோ அப்படி க்ளோஸ் ஆனாக்கா அக்கார்டிங் டு ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக டம்ப் ஆகிறது நிறையா வாய்ப்பில் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா அப்படி தான் 20 monthly மூவிங் ஆவரேஜ் பிங்க் லைன்னா கீழே க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு காலையில். ஸோ
பாசிபிலிட்டிஸ் ஆஃப் டம்ப்னு சொன்னால் அது ஒரு சினாரியோன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஎம்ஐஸ் எடுத்துக்கலாம், அதாவது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ ரெண்டு இஎம்ஐஸ் இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா 21 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் தான் ஆரேஞ்ச் லைன், அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், ஓகேங்களா. ஸோ எப்பப்பெல்லாம் மந்த்லி கேண்டல் வந்து இந்த 21 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வரைக்கும் டம்ப் ஆயிருக்கு ப்ரோ, அதுக்கு வந்து நிறையா பேருக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னால் அந்த கேள்வி நிறையா பேர்கிட்ட இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கேண்டல் வந்து 21 இஎம்ஐ கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக 50 இஎம்ஐ, அதாவது கீழே இருக்குது பார்த்திங்களா க்ரீன் லைன், அது வரைக்கும் கண்டிப்பாக வந்திருக்கே வந்திருக்குன்னு சொன்னால். ஸோ அது எங்கே இருக்குது ப்ரோ இப்போன்னு கேட்டிங்கன்னா $26,000 கிட்ட அந்த இஎம்ஐ இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் பார்க்கலாம் எப்போல்லாம் அந்த 21 இஎம்ஐ கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் ஆயிருக்கும் மந்த்லி கேண்டலு, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 50 இஎம்ஐ வந்து கேண்டல் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் பவுன்ஸ் ஆயிருக்கு, தவிர அதை டெஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகலை எங்கேயும் இல்லைங்களா. ஸோ அதால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து ஒரு ஹோப் கொடுக்குற ஒரு பம்ப் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எலான் மஸ்க் ஏதாவது ஒரு ட்வீட் போட்டால் தான் புல்லிஷாக கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இன்வாலிடேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த டவுன் ட்ரெண்டை. அப்படி இல்லைனா வி கேன் கோ அப் டு 32,000 அப்படின்னு வந்து சொல்ல முடியுதுன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சிஎம்இ ஃபியூச்சர்ஸ் பற்றி பேசணும், ஓகேங்களா. ஸோ சிஎம்இ ஃபியூச்சர்ஸ் பிட்காயினோட சிஎம்இ ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது ஃப்ரைடே நைட் வந்து இந்த சிஎம்இ ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆனது. ஸோ அது எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 38,500 க்ளோஸ் ஆயிருக்கு இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு நாளைக்கு காலையில் அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து ஒரு $500 வந்து பம்ப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 38,000 இருக்குது. ஸோ இந்த சிஎம்இ கேப் ஃபில் ஆகும்னா இந்த ஒரு வேல்யூக்கு வந்து போகணும் இல்லைங்களா. இப்போ உங்களுக்கு கேள்வி இருக்கும் எங்கெங்கே ப்ரோ இந்த கேப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நியரஸ்ட் கேப்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அப் ட்ரெண்டில் பார்க்கும்போது 53,000 கிட்ட ஒரு கேப் இருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா 32,000 to 34,400 கிட்ட ஒரு கேப் இருக்கு. மோஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 53,000 போகிறது அவ்வளோ ஈஸின்னு சொல்ல முடியாது, பட் பார்க்கலாம் ஓகேங்களா. பட் கீழே டவுன் ட்ரெண்ட் போகிறது நிறையா வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒரு வேல்யூக்கு போகிறது 32,000 to 34,400. ஸோ அந்த கேப் வந்து ஃபில் ஆகிறது நிறையா வாய்ப்புகள் இருக்குது. வார்னிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிஎம்இ ஃபியூச்சர் கேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிறதுக்கு அவர்ஸ் ஆகலாம், நாட்கள் ஆகலாம், இல்லை வாரங்கள் கூட ஆகலாம், பட் கண்டிப்பாக ஃபில் ஆகி ஆகும். ப்ரீவியஸாக கூட நீங்கள் பார்க்கலாம் ரீசெண்டான சிஎம்இ ஃபியூச்சர்ஸ் கேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு. பட் சில கேப்ஸ் விச் இஸ் பிலோ 10,000 வில் பிலோ 20,000 ஃபார் பிட்காயின் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் அது அந்த வேல்யூ வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அது வந்து எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அடாப்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு, சில புல்லிஷ் நியூஸ்கள் வந்துட்டுருக்கு. ஸோ அதால் அந்த ஒரு வேல்யூக்கு போகாது அப்படிதான் எனக்கு தோணுது ஓகேங்களா. பட் நீங்கள் இதை பற்றி நான் இருக்கேன் எந்த சிஎம்இ ஃபியூச்சர்ஸ் கேப் ஃபில் ஆகும், அது மேலே இருக்கிற கேப் வந்து ஃபில் ஆகுமா இல்லை கீழே இருக்க கேப் வந்து ஃபில் ஆகுமா, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி போக போகுது இல்லை மொமெண்டம் எப்படி இருக்க போகுது, பேரிஷாக இருக்குமா இல்லை புலிஷாக இருக்குமா, அது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இன்னொரு ஒரு ஃபேக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்படி இந்த May 3-4 ஒரு மீட்டிங் ஃபெட்டோட மீட்டிங் வந்து நடக்க போகுது, ஃபெட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0.5 பேஸ் பாயிண்ட்ஸ் படி நம்ம வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதால் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக வால்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செம்மியாக பம்ப் ஆகிட்டு டம்ப் ஆகலாம் இல்லை செம்மியாக டம்ப் ஆகிட்டு பம்ப் கூட ஆகலாம், பட் ரெண்டுமே ஷார்ட்ஸ் அண்ட் லாங்ஸ் வந்து கண்டிப்பாக லிக்விடேட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதால் லிவரேஜ் கம்மியாக வரங்க ஃபியூச்சர்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களோ. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த வீடு முடிவு சொல்லிட்டு தான் இந்த பிட்காயினோட அப்டேட்ஸ், அப்புறமா சிஎம்இ ஃபியூச்சர்ஸ், அப்புறமா ஃபெட் மீட்டிங் பற்றி சொல்லிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸாக ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க வைக்க மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தருவிங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மொதலாக வந்துடும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்காங்க கூட இந்த மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ திரும்பி சந்திக்கிற சிஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.